பச்சக்கிளி மருதாணி சிவப்பு சிவப்பு மகராணி சிரிப்பு சிரிப்பு. லேட்டஸ்ட் பிளாக் பஸ்டர் அண்ணாத்த திரைப்படத்தை இப்பொழுதே சன் எக்ஸில் பார்த்து ரசியுங்கள். என்ன நடந்துச்சு? நல்லா மாமாக்கு எப்படி அடிபட்டுச்சு? நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும் குட்டி, சொல்ல. தெரியாது. எதுக்கு எல்லாரும் என்கிட்ட மறைக்கிறீங்க? என்கிட்ட சொல்லிட்டு போய் தூங்குங்களே. என்ன நடந்துச்சு சொன்னா கேப்பியா? நீ முதல்ல சொல்ல. நீ பாக்ஸிங்ல கலந்துக்க கூடாது. நான் என்ன கேட்டேன் நீ என்ன பதில் சொல்ற? நல்லா மாமாக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டேன், நீ என்ன சொல்ற? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. நீ நல்லா இருக்கணும், உனக்கு ஒன்னும் ஆயிட கூடாதுன்னு தான் நல்லா அண்ணா அடி வாங்கினாரு. என்ன சொல்ற குட்டி? யார்கிட்ட அடி வாங்கினாரு? நீ சொல்றது நிஜமா? ஆமா. ஆமாண்ணா? இப்படி மொட்டையா சொன்ன என்ன அர்த்தம்? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு குட்டி. டென்ஷன் பண்ணாத ப்ளீஸ். உனக்கு சரியா புரியாது, நீ புரிஞ்சுக்கவும் தயாரா இல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? கயல்னா பாண்டவர்லத்துக்கு உயிர். கயல் இல்லாம எதுவும் இல்ல. உன்னை விட மூத்தவங்க ரேவதி அம்மி, ஆனா அவங்களுக்கும் நீதான் ரோல் மாடல். மல்லிகாவை பாத்துக்கோ. மல்லிகா எப்படிதான் துடிப்பா பேசினாலும் அவளுக்கும் கயல் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் அன்பனே. எல்லாருக்குமே இப்போ உன்னோட கவலை தான். பாண்டவர் எல்லாமே உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு அதெல்லாம் தெரியாது. சொன்னாலும் உனக்கு உன்னோட ஈகோ தான் ரொம்ப முக்கியம். நாங்க சொல்றத நீ கேட்க மாட்ட, நீ கேட்கவும் தயாரா இல்ல. முல்லக்கொடி அத்தை கிட்ட தேன்மொழி பேசி சரி பண்றன்னு சொல்லியும் நீ கேட்கல. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ கேட்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்க. இரு, இப்படியே இருந்துக்கோ. என்ன பாக்குற? புரியாத மாதிரிலாம் ஒண்ணு பாக்க வேணாம். உனக்கு புரியும்னு எனக்கு புரியும். எனக்கு சத்தியமா புரியல. பொய் சொல்லாத. நீ புரிஞ்சுக்க விரும்பல. இப்ப நல்லா மாமாக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு அதுதான் தெரியணும். இப்பவே இப்பவே தெரியணும். என்ன பண்ணுவ? காரணம் தெரிஞ்சுகிட்டு நீ என்ன பண்ணுவ? நான் என்னமோ பண்றேன் குட்டி, எப்படி அடிபட்டுச்சுன்னு மட்டும் சொல்ல. பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல நீ கலந்துக்க வேணாம்னு சொல்லியும் நீ கேட்கல. ரோஷினி கிட்ட கெஞ்சி சண்டை போடாம தடுக்கலான்னு பேசதான் போனாங்க. ஆனா ரோஷினி அண்ணி நல்லா அண்ணனை ஃபைட்டுக்கு அழைச்சு அழைச்சு மூஞ்சியிலே குத்தி கோவத்தை தீத்துக்கிட்டாங்க. கயல், ரோஷினி, 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 வெளியில வாங்க ரோஷினி. நல்ல மாமா கதவை தொடங்க. உண்மையிலேயே அந்த பேய்கிட்ட இப்ப எதுவும் பேச வேண்டாமா? சொன்னா கேளுங்க. பேசாதீங்க. இப்ப வெளியில வர போறீங்களா இல்லையா ரோஷினி? நான் சொல்றது கொஞ்சம் கேளு தாய். ஆமா, இப்ப எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க? குட்டி சொல்லிட்டானா? உண்மையான பாக்ஸரா இருந்தா வாங்க, வந்து பாக்ஸிங் பண்ணி பாக்கலாம். வாங்க அம்மா, வாங்க.
அதுக்கு தானே பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டு வா. உன்னை ரிங்குல வச்சு பொளக்குற நீயும் நானு பாத்துடலாம். ஏய், இப்ப வான்னு சொன்னேன், இப்பவே பாக்ஸிங் போட்டு பாக்கலாம். அப்படியா, பாடி போட்டு பாக்கலாம். பாடி சும்மா கடாதி. அம்மா கயிறு, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இப்ப பேசுனா வம்புதான். தயவு செஞ்சு இப்ப விடுஞ்சது பேசுங்க. அப்போ நீ போமா. தயவு செஞ்சு நீங்க உள்ள போங்க மாமா. உள்ள போய் கதவை சாத்திக்கோங்க. ஆமா மாமா, அப்ப அடி வாங்கறதே நீயே பாக்க. நீ நல்ல மாமா மேலே கை வைப்பியோ? உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன நினைச்சுக்க நீ? விட மாட்டேன். என்ன ரொம்ப துடிக்கிறா? விடுங்க பாத்துடலாம். I kill you. ஏண்டா திரும்பவும் மூக்கு உடையணுமாக்கும்? மரியாதையா போயிடு. கை வேடி, கை வேடி பாப்பா. வா. எங்க தப்பா பேசாதீங்க, நல்லா இருக்காது. அண்ணன் பொண்டாட்டின் கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு மூஞ்சியெல்லாம் உடைச்சிருவேன். ஓ, உடைச்சிருப்பியா? எங்க உட பாக்கலாம். வாடா, வந்து உடைச்சு பாரு. தயவு செஞ்சு என்ன விடுங்க. ஒரே ஒரு அடிதான். சொல்லி தர்கம் பண்ணிட்டு இருக்க. வலியா இழுத்துருப்பாங்க? முதல்ல இழுத்துருப்பாங்க. பாடி, ஏய், தில்ல இருந்தா பாடி. சொன்ன கேளு. இப்ப வேண்டாம், இங்க வேண்டாம். எல்லார் முன்னாடி வச்சு அங்க பழி தீத்துக்க. இப்ப வேண்டாம். வந்ததுனால நீ தப்புச்ச. இல்லனா உன் மூக்கு இருந்திருக்கு. அல்லாவுக்கு ஒண்ணுதும் கயலுக்கு கோபம் வந்தது பாத்திய. ஆம்பளை மாதிரி கோபம் வருது. கொஞ்சம் நீ விட்டுருந்தா கொண்டிருக்கும் அத. பாண்டவரலத்துல யாருக்கு என்ன ஒண்ணுனாலும் கயல் இப்படிதான் இருப்பான். அதுவும் சரிதான். ஆமா, அந்த போட்டியில கயல் ஜெயிச்சிரும்ல. ரேவதி, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த போட்டியில கயல் ஜெயிச்சிரும்ல? சொல்ல தெரியலங்க. என்ன அப்படி சொல்ற? கயல் நிறைய குத்துச்சண்டை போட்டியில பரிசுலாம் அவங்க வச்சுன்னு தேனு சொல்லுச்ச. ஆமாங்க, ரோஷினி ஸ்டேட் லெவல் பாக்ஸரு, கயல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் தானே.
நீ என்ன சொல்றலான்னு புரியல. ரெண்டு பேருமே குத்து சண்டை போட்டு தானே பண்றாங்க. ரெண்டுமே குத்து சண்டை தாங்க. மாவட்ட அளவுல கயல் பெரிய ஆளு, ஆனா ரோஷினி மாநில அளவுல பெரிய ஆளு. அப்படியா? ஆனா கயல் இதுல தோத்துறது இல்ல. அது எப்படிங்க சொல்றது? எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கயல் தாக்கு பிடிப்பாளான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி அவ தோத்து போறத என்னால பார்க்க முடியாதுங்க. எனக்கும் அதுதான் பயமா இருக்கு. தேவதி, பெசாம கையில இந்த குத்து சட்டை போட்டியில கலந்துக்க வேணாம்னு சொல்லிடலாமா? சொன்னா கேப்பாளா? சொல்ற மாதிரி சொல்லணும், சொன்னா கேட்டுக்கும். அப்ப நீங்க தான் அவகிட்ட சொல்லணும். அதுக்கு முன்னாடி அண்ணா போஸ்ட் சத்திய விட்டு சொல்ல சொல்லாமா? அவங்க சொன்னா கேட்டுக்கும்ல. ஆமாங்க, அதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. முல்லை அம்மாக்காக தானே கையில இந்த பாக்ஸிங்லயே கலந்துக்கிறா. விடியட்டும், ஏதாவது சொல்லி கையில அந்த சண்டையில கலந்துக்க வேணாம்னு சொல்லிடுவோம். அந்த புள்ள ரோசினி ஒரே காட்டுத்தனமா இல்ல இருக்கு. அது கூட எல்லாம் கையில சண்டை போட விடவே கூடாது. கையில ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடும். வேண்டாம் சாமி, இப்படி ஒரு சண்டை போட்டி தேவையே இல்லை. இதோட முடிச்சுக்க சொல்லுவோம் வா. நைட்டு மட்டும் என்ன பிடிக்காம விட்டுருந்தா கதைய முடிச்சிருப்பேன். கெடுத்துட்டீங்களே. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. எப்படியும் டோர்னமெண்ட்ல மீட் பண்ணி தானே ஆகணும். ஒரு ரவுண்ட், ஒரே ஒரு ரவுண்ட், அப்படி நாக் அவுட் பண்ணி காட்டு. உடாண்டா, நீ ஏன் புடிச்சு தூங்குற? கையல் யாருன்னு தெரிய தானே போகுது. பேசுங்க. என்ன கையல், பயிற்சி ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்கியா? எப்ப ஆரம்பிச்ச? டைம் தெரியல மாமா, கோவத்துல விடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரோஷினிக்காக தானே இன்னைக்கு பாண்டவர் இல்லத்தை விட்டுட்டு நிக்கிறோம். என்ன திமிர் அவளுக்கு? விடு கையல், நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க போறது ஜாக்கிரதையா நடக்கணும். இன்னொரு இழப்ப பாண்டவரெல்லாம் கண்டிப்பா தாங்காது. நடக்க வேண்டியது நிச்சயமா நடக்கும். அதுவும் நான் நினைச்சபடி தான் நடக்கும். அதுல மாற்றமே இல்ல. கைய ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இருக்கட்டும், நாக் அவுட் பண்ணணுமே. அதான் கொஞ்சம் அதிகமா பிராக்டிஸ் பண்றேன். ஒண்ணும் தப்பு இல்லையே. இல்ல, அண்ணன் போஸ்ட் தான் இப்ப சரியாயிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு? எப்பயாவது தான் மனசுக்குள்ள இருக்கிற ஆசை வெளியில வரும். அம்மாக்கு முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதை இப்ப நான் தானே நிறைவேற்றணும். என்ன சொல்ற குட்டி? நான் தானே நிறைவேற்றணும் குட்டி. கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இப்பதான் அத்தை நல்லா ஆயிட்டாங்கல்ல, பாக்ஸிங் பண்ணாட்டி கூட வருத்தப்பட மாட்டாங்க. அம்மாக்காக மட்டும் இல்ல குட்டி, பாண்டவர் இல்லத்துக்காகவும் நல்ல மாமாவுக்காகவும் நான் ரோஷினியை ஜெயிக்கணும். அடிக்கடி கோச் சொல்லுவாங்க, பாக்ஸிங் கேமா இருக்கிற வரைக்கும் நீ பிளேயர். கேமை தாண்டி பாக்ஸிங்கை பர்சனலா எடுத்துக்கிட்டா என்ன வேணாலும் நடக்கும். கிரைம்ல கூட போய் முடியும்னு சொல்லியிருக்காரு. இப்ப என் மனசுல அது பர்சனல் ஆயிடுச்சு. அதுக்கும் காரணம் ரோஷினி தான். நான் ரோஷினிய நாக் அவுட் பண்ணா மட்டும்தான் நான் நார்மல் ஆக முடியும். நான் நாக் அவுட் பண்ணுவேன், பண்ணி காட்டுவேன். பேசுங்க. என்ன பேச முடிக்கிற? ராசம் மச்சா இருக்கும் போது நாங்க எப்படியா பேச முடியும்? அவதான் பேசணும். ஐட்டல்ல
கொன்னுடுவேன். என்னாச்சு, எல்லாரும் ஏன் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க? என்னக்கா, என்ன சொல்றதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்களோ அத நீங்களே சொல்லலாமே. அக்கா நீங்க சொல்லுங்க. கேளே, நான் சுத்தி ஒழிச்செல்லாம் பேச விரும்பல, நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். வேற எதுவும் என்ன காரணம் எல்லாம் கேட்காத, காரணம் சொல்லவும் நான் விரும்பல. இத பாரு, நீ என் மேல உண்மையிலேயே மரியாதை வச்சிருந்தன, நீ இந்த குத்து சண்டையில கலந்துக்க வேணாம். தயவு செஞ்ச எந்த காரணமும் கேட்காத. ஏன் மாமா நான் கலந்துக்க வேண்டாம், நான் தோத்துடுவேன்னு பயமா இருக்கா? அதான் சொன்னே, தயவு செஞ்ச இந்த காரணம் கேட்காதம்மா. என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்கறதா இருந்தா நீ கலந்துக்க வேணாம். கலந்துக்க மாட்டேன் மாமா. காரணமும் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். சொல்லி சொல்லிட்டு சிரிச்சா நானும் சிரிப்பேன்ல மம்மி. என்ன நடந்துச்சு நான் மம்மி? என்னடி நடந்துச்சு? ஐயோ, ஏய், என்னடி ஆச்சு? நீ இப்படி சிரிச்சு பல நாள் ஆச்சு. இல்ல இல்ல, பல மாசம் ஆச்சு மம்மி. கையல் என்கிட்ட தோத்துடுவான்னு பயந்து மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒன்னு சேர்ந்து என்ன ஆச்சு?
கையில பாக்ஸிங்ல கலந்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கேம் ஓவர். அறிவிற்காடி உனக்கு, இதுக்கா சிரிக்கிற? மம்மி, சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? என்னால சிரிப்பிய அடக்க முடியல. முதல்ல சிரிப்ப நிறுத்தடி. மம்மி, what happened? ரோஷினி, கயல் உன் கூட பாக்ஸிங் பண்ணனும், பாக்ஸிங் பண்ணி ரத்த காயம் பட்டு பாக்ஸிங் ரிங்லே மயங்கி விழணும், அசிங்கப்பட்டு அவ தோக்கணும், நான் அதை பாக்கணும். உன்கிட்ட புத்திசாலித்தனமா அவ எஸ்கேப் ஆயிருக்கா, அது தெரியாம சிரிக்கிற நீ? இந்த ஆங்கிள்ல நான் யோசிக்கவே இல்ல மம்மி. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? கயல் உன் கூட பாக்ஸிங் பண்ணனும். மம்மி, actually she has decided. அவதா கலந்துக்கலன்னு சொல்லிட்டாலே, அப்புறம் எப்படி? விடாத, கோவப்படுத்து, கிண்டல் பண்ணு, கேலி பண்ணி வெறியேத்து, ஈகோவை டச் பண்ணி என்னமோ பண்ணு, பட் அவளை பாக்ஸிங் ரிங்குக்கு கொண்டு வா. விடக்கூடாது ரோஷினி, டோன்ட் மிஸ் த சான்ஸ். யா, யூ கிரேட் மம்மி, ஆல்வேஸ் யூ ஆர் டிஃபரண்ட். இத நான் யோசிக்காம விட்டுட்டேனே. கயலுக்கு வெறி ஏத்துற, அவளை கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி, அவளுக்கு வெறிய ஏத்தி ஏத்தி அவளை பாக்ஸிங் ரிங்குள்ள கொண்டு வந்து அங்க வச்சு அவளை அடிச்சு தோய்க்கிறேன். விட மாட்டேன். Experience is always better than emotion. Kyle, we'll meet at the court.